வேட்டையாடுறா வேட்டையாடு. கொம்பனா இருந்தாலும் வம்பனா இருந்தாலும் எவனா அநியாயம் செய்யும் போது சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதடா. வேட்டையாடுறா வேட்டையாடு. என் ஜெயில இருந்து தப்பிச்சு போவீங்களாடா? எவ்வளவு தூரம்? சாப்பாடு போட்டு மண்டே சிக்கன் மட்டன் கொடுத்து வெளியே போய் பிழைக்கிறதுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தா தப்பிக்க பார்க்குறானுங்க சார். இவனுங்க மாற மாட்டானுங்க சார். மாற்றோங்கிறது ஈஸி இல்லை. ஜெயிலுக்கு வந்த குற்றவாளிகளை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் மதுவா. ஆனால் நல்லவனாக மாறுறதுக்கு நாலு செவத்துக்குள்ளே வாழ்ந்தால் மட்டும் போதாது. நாலு நல்லவங்க மத்தியில் வாழணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒருவேளை அந்த நல்லவங்க கிடைச்சாலும் அவங்கள இவனுங்க மாற்றிடுவானுங்க சார். இந்தடா குடி. 6 கிலோமீட்டர் நிற்காம ஒன்னல்ல களைச்சி போயிருப்பேன். தப்பிக்கிறதுங்கிறது தப்ப மறுபடியும் செய்யறது. ஆனால் எவ்வளோ தூரம் ஓடி போவ? இன்னும் 10 நாளில் ரிலீஸ் ஆக போற. இப்போ தப்பிச்சு போறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எங்க அம்மா பிழைக்க மாட்டாங்க சார். நான் இந்த தண்டனை அனுபவிக்கிறதே அம்மாக்காக தான் சார். நான் அந்த யூனியன் லீடரை வேணும்னு நினைக்கல சார். யூனியன் பிரச்சனை தீர்க்கறதுக்காக அந்த ஃபேக்டரி ஓனர் தான் என்ன இப்படி பண்ண வச்சார். நான் அவனை அடிச்சா எங்க அம்மாவுக்கு லிவர் டோனர் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ எங்க அம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். அது ஓனர் என்ன ஏமாத்திட்டான் சார். நான் என்ன பண்றேன் சார்?
காரணம் தப்ப குறைக்காது, தண்டனையிலிருந்து காப்பாத்தாது. எதுவாக இருந்தாலும் நீ செஞ்ச தப்பு மல்லி, நீ உன்னை நம்பியிருக்கணும், இன்னொருத்தனை நம்பிட்ட, அதான் பிரச்சனை. அவ அம்மாவை பத்தியும் ஃபேக்டரி ஓனரை பத்தியும் தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். அவ அம்மா ஆபரேஷனுக்கு என்ன தேவையப்பா? ஓகே சார். சூப்பரண்டன் பத்தி எதை தெரிஞ்சதா? அல்சர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா, 3 வாரம் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஹலோ. ஹலோ தர்மா, எங்க இருக்க? ஜெயில சில பறவைகளுக்கு ரெக்கம் முடிச்சிருக்கு, அதை கட் பண்ணிட்டு இருக்க. எங்க சித்தப்பா இப்பதான் கிளம்புனாரு. எங்க மீட் ஆக போறாங்க? அதான் ராமபுரம் ரோட்ல பிரசாந்த் ஹோட்டல் கிட்ட. நான் பாத்துக்கிறேன். டே தர்மா, இதெல்லாம் இப்ப தேவைதானா? இளையராஜா அவர்களின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். உங்களுக்கான பாடல் இதோ. போ, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, அந்த பக்கம் போ, அங்க போய் நிறுத்து. போ. கொஞ்சம் கிளாஸா இருக்குங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு 5 நிமிஷம் இருங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் தர்மதுரை, எல்லாரும் தர்மான்னு கூப்பிடுவாங்க. நான் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் ஜெயிலராக வேலை பார்க்குறேன். எங்கள் ஊர் தஞ்சாவூர். சின்ன வயசில் அம்மா அப்பா சார். சாரி, இதெல்லாம் எதுக்காக எங்ககிட்ட சொல்கிறீங்க? எங்கள் கார் எதுக்காக நிப்பாட்டினீங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். அது உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், ஆனால் அதை கேட்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு. நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் சார். இனி உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆறு கையிறு. சூழ்நிலை கொஞ்சம் சூடாக இருக்கு, கொஞ்சம் கூலாக இருக்கு. நீங்களும் கூலாக இருங்க சார். குடிங்க சார். வாங்கிக்கோங்க சார். குடிங்க சார். இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நாங்கள் 3 வருஷமாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோம். ஆ, 3 இயர்ஸ் இல்லை, 5 இயர்ஸ். தர்மா காலேஜில் எனக்கு சூப்பர் சீனியர். நீ பேசாத ஹாரிக்கா. மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி கிளம்பியிருக்க. நம்ம விஷயத்தை முன்னாடி நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும். ஹாரிகாவுக்கு சொந்தத்தில் ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன், அவனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். கல்யாணத்துக்கு நெருக்கமான சொந்தம் தேவையில்ல சார், நெருக்கமான மனசு வேணும். இங்க பாருங்க, ஹாரிகா கல்யாண விஷயத்துல நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க நடு ரோட்ல ஆரம்பிச்ச இந்த டிஸ்கஷனை இங்கேயே முடிச்சுடுங்க, வீடு வரைக்கும் கொண்டு வராதீங்க ப்ளீஸ். சார், நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஹாரிகாவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை, அது நான் உங்களுக்கு கொடுத்த மரியாதை. ஆனால் ஆப்ஷன் இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு. உங்கள் டைமை 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருந்தா சாரி. சித்தப்பா, ஹாரிக்காவை தர்மாவோட வேற யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு தர்மாவை ரொம்ப நல்லா தெரியும் சித்தப்பா. கொஞ்சம் முன்னாடி தான் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற சொந்தக்காரங்கிட்ட பேசினேன். இவன் சரித்திரம் முழுசையும் சொல்லிட்டான். அந்த 5 நிமிஷத்துலேயே இவனை பற்றி எல்லாம் புரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்ச பிறகு என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் தயாராகல. உண்மைதான், அவனுக்கு கோபம் அதிகம்தான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அப்படி. 9 வயசுலேயே அவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை பார்த்துட்டான். அரசியல் பிரச்சனைக்காக கொடூரமாக நடு ரோட்டு மேலே அவங்க அப்பா அம்மாவை அவன் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணவனுங்க 6 மாசத்துலேயே வெளியில் வந்துட்டானுங்க. அந்த அநியாயத்தை பாடமாக எடுத்துக்கிட்டான், தனியாகவே வளர்ந்தான். எந்த ஒரு சின்ன தப்பையும் சகிக்க முடியாத மனுஷனாக மாறிட்டான். டேய், உனக்கு வேணா அந்த பையன் நல்லவனா தெரியலாம், ஆனால் நமக்கு செட் ஆகாதுடா. நான் ஊருக்கு போய் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். இங்கே ஹாரிகாவுக்கு கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்க சித்தப்பா.